தமிழ்நாட்டிற்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர மக்களுக்கும் பல லட்சக்கணக்கானவருக்கு வன உரிமையும் நில உரிமையும் கிடைத்திருக்கு. ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வெறும் 8000 பேருக்கு மட்டுமே வன உரிமை சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு அரசாணைகளையும் பல புதிய சட்டங்களையும் இயற்றி வன உரிமை சட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழக அரசு வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தை அமுல்படுத்துகிற பொறுப்பில் உள்ள பழங்குடியினர் நலத்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கோட்டாட்சித் தலைவர்கள் இதிலே தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் வனத்துறைக்கும் ஆதிவாசி மக்களுக்குமான மோதல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். வனத்திலே வாழக்கூடிய, காலங்காலமாக வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆதிவாசி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற கருத்து தளத்திலேயே வனத்துறை அதிகாரிகள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆதிவாசி மக்கள், குறிப்பாக சமவெளியில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களில் பெரும்பகுதியானவர்கள் நீர்நிலை புறம்போக்குகளில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு சொந்த குடிமனை என்பது கூட இல்லாமல் ஆதிவாசி மக்களை பொறுத்தவரை பழங்குடியினர் சார்ந்ததில் என்பது மிக முக்கியமானது. அரசுடைய நலத்திட்டங்களை பெறுவதாக இருந்தாலும், இடஒதுக்கீடு உரிமையை பெறுவதாக இருந்தாலும், பழங்குடியினர் என்பதற்கான அந்த அடையாள சான்றிதழ் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதை வழங்குவதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேவையற்ற கெடுபிடிகளை செய்வது, தேவையற்ற நிபந்தனைகளை விதிப்பது என்கிற முறையில் பெறுவது என்பது குதிரை கொம்பாக இருந்து கொண்டிருக்கிறது பல பழங்குடியின பிரிவு மக்களுக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரும் மே மாதம் 16 விழுப்புரம் நகரத்தில் பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதார உரிமை மீட்பு மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இம்மாநாட்டில் பட்டியல் சாதி சார்ந்த மக்களும் பழங்குடியின மக்களும் பல்லாயிரக்கணக்கிலே அதில் திரள இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள பிரதானமான கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்று இம்மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் எழுப்ப இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறது என்பதை முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன். பழங்குடி மக்களை பொறுத்தவரை, பழங்குடி மக்களுக்கு சாதகமாக இந்த 75 சுதந்திரத்தில் நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான சட்டம் என்பது வன உரிமை சட்டம் 2006. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஏறத்தாழ 16 ஆனதற்கு பிறகும் இந்த சட்டத்தினுடைய பலன் மக்களை போய் சேரவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சட்டம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுக்கும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர மக்களுக்கும் பல லட்சக்கணக்கானோருக்கு வன உரிமையும் நில உரிமையும் கிடைத்திருக்கும். ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் இந்த சட்டத்தின் அடிப்படையில் வெறும் 8000 பேருக்கு மட்டுமே வன உரிமை சான்றிதழ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை அமல்படுத்துவதில் ஆட்சியாளர்கள் மிகுந்த அலட்சியத்தோடும் அக்கறையற்ற முறையிலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதே நேரத்தில் இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பல்வேறு அரசாணைகளையும் பல புதிய சட்டங்களையும் இயற்றி வன உரிமை சட்டத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கான கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய மைய சட்டமாக இருந்தாலும் இதை அமல்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம் என்கிற முறையில் தமிழக அரசு வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த சட்டத்தை அமல்படுத்துகிற பொறுப்பில் உள்ள பழங்குடியினர் நலத்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கோட்டாட்சித் தலைவர்கள் இதிலே தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் வனத்துறைக்கும் ஆதிவாசி மக்களுக்குமான மோதல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வனத்திலே வாழக்கூடிய, காலங்காலமாக வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஆதிவாசி மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற கருத்து தளத்திலேயே வனத்துறை அதிகாரிகள் கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் வனத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய ஆதிவாசி மக்கள்தான். அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் வன உரிமை சட்டம் 2006 என்பது இப்போது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும் என்பது இந்த மாநாட்டில் முக்கியமாக வலியுறுத்தப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே ஆதிவாசி மக்கள், குறிப்பாக சமவெளியில் வசிக்கக்கூடிய பழங்குடி மக்களில் பெரும்பகுதியானவர்கள் நீர்நிலை புறம்போக்குகளில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சொந்தமாக ஒரு சொந்த குடிமனை என்பது கூட இல்லாமல் இன்னமும் பல்வேறு வகையான புறம்போக்குகளிலே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறையக்கூடிய ஒரு அவல நிலையிலே தான் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்தமான ஒரு குடிமனை, சொந்தமாக ஒரு வீடு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஒரு நாகரிகமாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனி வீடு என்பது ரொம்ப அவசியம். ஆனால் தமிழ்நாட்டில் பல்லாண்டு காலமாக மனைப்பட்டா வழங்குகிற ஒரு செயல் நடைமுறையில் இருந்தாலும் கூட
விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சாதிய மக்கள், பழங்குடியின மக்களுக்கு இன்னமும் அது நிறைவேறாத கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சொந்த குடிமனை இல்லாத குடும்பமே இல்லை என்கிற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாம் வந்து வற்புறுத்துவோம். அதே மாதிரி ஆதிவாசி மக்களை பொறுத்தவரை பழங்குடியினர் சான்றிதழ் என்பது மிக முக்கியமானது. அரசனுடைய நலத்திட்டங்களை பெறுவதாக இருந்தாலும், இடஒதுக்கீடு உரிமையை பெறுவதாக இருந்தாலும், பழங்குடியினர் என்பதற்கான அந்த அடையாள சான்றிதழ் என்பது மிக முக்கியமானது. ஆனால் அதை வழங்குவதில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தேவையற்ற கெடுபிடிகளை செய்வது, தேவையற்ற நிபந்தனைகளை விதிப்பது என்கிற முறையில் பெறுவது என்பது குதிரை கொம்பாக இருந்து கொண்டிருக்கிறது பல பழங்குடியின பிரிவு மக்களுக்கு. ஆகவே இந்த விஷயத்தில் உண்மையான பழங்குடியின மக்கள் அனைவருக்கும் சான்றிதழ் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. எப்படி எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு வழங்க முடியுமோ, அதை போலவே அனைத்து பழங்குடியின குடும்பங்களுக்கும் அவரை பழங்குடியினர் என்பதற்கான இனச்சான்றிதழை வழங்குவதில் பெரிய சிரமமான விஷயம் இல்லை. ஆனால் அதற்கான வழிமுறைகளை கண்டறிவதும் அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான முன்முயற்சி அதிகாரிகள் தரப்பில் இல்லாததுதான் மிக முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனால், இடஒதுக்கீட்டு சலுகையை பயன்படுத்தி பழங்குடியின பிரிவை சார்ந்தவர்கள் உயர் பதவிக்கு வந்து விடுவார்கள் என்பதனாலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இந்த சான்றிதழை வழங்காமல் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு போக்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சான்றிதழ் பிரச்சனை. அதே மாதிரி உண்மையில் பழங்குடியினராக இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் பட்டியலில் சேர்க்கப்படாமல் பழங்குடியின ஆராய்ச்சி மையம் பரிந்துரை செய்து, மானுடவியல் ஆய்வாளர்கள் பரிந்துரை செய்து எல்லாம் முடிந்ததற்கு பிறகும் பல பழங்குடியினர் பிரிவுகள், குறிப்பாக மலைப்புளையன், ஈரோடு மாவட்ட மலையாளி, குருமன் சின்னத்தினுடைய உட்பிரிவினர், குறவன் இனத்தினுடைய உட்பிரிவினர், வேட்டைக்காரன், இது போன்ற பிரிவினர்கள் எல்லாம் பழங்குடி பட்டியலில் சேர்க்கப்படாமல் நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே சில பிரிவினர்கள் சென்னை தலைமை தமிழ்நாட்டிலிருந்தே டெல்லிக்கு அனுப்பப்படாமல் இருக்கிறது. வேறு சில பிரிவினர் டெல்லியிலே சென்று அங்கே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையில் பழங்குடியினராக இருந்தும் இவர்கள் அதற்கான உரிமைகளை பெற முடியாமல் பட்டியலில் சேர்க்கப்படாத காரணத்தினால் பல்லாண்டு காலமாக பல தலைமுறைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பட்டியலில் சேர்த்தல் தொடர்பான பிரச்சனைகளையும் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு உரிய அழுத்தத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாநாட்டில் நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அதே மாதிரி பழங்குடி மக்கள் மீது ஏராளமான ஒடுக்குமுறைகள், வனத்துறையினரால், காவல்துறையினரால் பொய் வழக்கு போடுவது, ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவது போன்ற சம்பவங்கள் என்பது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒடுக்குமுறைக்கு எதிராக இதர சமுதாயத்தோடு, மைய சமூகத்தோடு, விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் உயர்ந்து வரக்கூடிய வகையில் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழகத்திலே வாச்சாத்தி, சின்னாம்பதி, அதே மாதிரி வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்கள் என்று சொல்லி பழங்குடி மக்களுடைய பாதுகாவலனாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறது. அதனுடைய ஒரு அடுத்த கட்டமாகத்தான் விழுப்புரம் மாநாடு, தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிருக்கிறார்கள். நிச்சயமாக பழங்குடி மக்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சியினுடைய தொடக்கமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.